இன்னைக்கு அக்டோபர் 31 ஈரமான ரோஜாவை சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே காவியா கிட்ட அவங்க அம்மா பேசிட்டு இருக்காங்களா. அப்போ கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ கிளம்பி வந்தனோடனே மாப்பிள்ளையோட முகம் எவ்வளோ சோகமாயிருச்சு தெரியுமா, நீ அவரை வந்து சந்தோஷமா வச்சுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இங்கே என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பார்த்தி வந்து ஜீவா கிட்ட போயிட்டு, நீ இந்த மாதிரி நீ பிரியா கிட்ட பேசடா, பாவண்டா அந்த பொண்ணு ரொம்ப கவலையாக பண்ணாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, இனி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது சொல்லவா, இந்த மாதிரி காவியா கிட்ட மட்டும் நான் நீ பேசின மாதிரி பேசியிருந்தேன்னு நினச்சிக்கேன், 32 பண்ணு இப்போ கையில் வந்திருக்கோம். அப்படி ஒரு அரை அரைவா பாரு, அவகிட்ட அடி வாங்காம திட்டு வாங்காம என்னால் இருக்கவே முடியலடா. பேசாமல் நைட்டு நைட்டாக நீ போய் பிரியாவை பார்த்துட்டு வந்துடுறேன், அப்போ நீ இப்போ உன்னை பார்த்த சந்தோஷத்தில் அப்படியே உருகிடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தி ஐடியாலாம் கொடுக்குறாரு. அப்போ ஜீவா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை, நான் காலையிலே நேராக போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ பார்த்தி என்ன சொல்கிறாருன்னா, இல்லைடா, எனக்கு காவியாவை பார்க்கணும் மாதிரி இருக்குது, எப்படி சம்பாதிக்கிறது புருஷ லட்சணமோ அதே மாதிரி அவகிட்ட அடி வாங்குறது திட்டு வாங்குறதும் புருஷ லட்சணம்னு என்னடா சொல்கிற, இல்லை இல்லை இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க உனக்கு தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் போகணுண்டா அவளை பார்க்குறதுக்கு, நீ என் கூட வாயே, நீ இருந்தனா அவன் என்னை அடிக்க மாட்டாடா, கொஞ்சம் திட்டுனாச்சும் குறையும்டா, இல்லாட்டி அடிப்பாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கிறாரு. அப்போ ஜீவா என்ன சொல்கிறாருன்னா, நாளாக வரலப்பா நீயே போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறாரு ஜீவா. இங்கே என்ன ஆகுதுன்னா, பிரியா தூங்காமல் இருக்காங்க. அதை பார்த்தோன்னே சக்தி வந்து கேட்குறாங்க, ஏங்கா ஒரு மாதிரியாகவே இருக்க, நீ அங்கேருந்து கிளம்பும்போது நீ மாமாவை கண்டுக்கவே இல்லை, உனக்கும் மாமாவுக்கு எதுவும் மன வருத்தமா, மாமா வந்து விட்டால் அழுதுருவார் போல் அப்படி உன்னை பார்த்துட்டே இருந்தார், நீ ஏங்கா எதுவுமே சொல்லவே இல்லை சொல்லி பிரியா கிட்டே கேட்கும்போது, பிரியா கேட்காங்க அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணாரா அப்படின்னு. அப்போ சக்தி வர பாட்டு பாடி கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க இங்கே பிரியாவை. அங்கே என்னாகுதுன்னா, பார்த்தி அப்படியே 10 ட்ரெஸ்ஸை மாற்றிட்டாரு இது காவியாவை பார்க்க போகிறதுக்காக. அப்புறமா டிஷர்ட் கோட்லாம் போட்டுட்டு இங்கே வந்து ஜீவா கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் அங்கே போகிறேன், இன்னும் கெட்டு போகலை, கடைசியாக கேட்குறேன், நீ வாரியாக வரலையானோடனே ஜீவா, நான் வரலனோடனே, சரி நீ இரு நானே போயிட்டு வந்துடுறேன்னொடனே ஜீவா சொல்கிறாரு, பார்த்து போடா அங்கே நாயெல்லாம் இருக்கும் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு, அவங்க ரெண்டு பேரும் பேசுகிற காம்பினேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறமா அங்கேருந்து பார்த்தி மட்டும் கிளம்பிடுறாரு. அப்போ அம்மா கேட்டாங்கன்னா, நான் வந்து ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிருன்னு சொல்லி பார்த்தி அங்க வீட்டிலேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே செவரேறி குதிக்கும் போது கையில் லேசாக கிராச் ஆகுது. இங்கே காவியா வந்து வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பார்த்தி டோரை ஓப்பன் பண்ணவும் அவங்க வந்து பார்த்தியோட ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு, அங்கே இருக்கும்போது மட்டும் நான் அப்படியே ஃபீல் பண்ண வேண்டியது, ஒரு ஃபோன் போட்டு கேட்டியா சாப்பிட்டியா என்ன செய்கிறேன்னு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க ஃபோட்டோவை பார்த்து. அதில் அவர் அப்படியே மயங்கி வீட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தோடனே காவியை கத்த ஆரம்பிச்சிருக்காங்க, திருடன் திருடனோடனே, ஏன் நான் தான் கத்தாத கதைன்னு சொல்லிட்டு கதவை போட்டினோடனே, அப்புறம் சக்தி வந்து கதவை தட்டிகிட்டே நிற்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்டு போய் பார்த்தியோட அம்மா போய் பார்த்தியோட ரூமில் பார்க்கும்போது அங்கே பார்த்தியை காணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேமானோடனே, டே நீ சாப்பிடக்கூட இல்லையேன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு தோசை ஊற்றித்தரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே காவியாவுக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது காவியா சொல்கிறாங்க, இல்லத்த தோசை ஊற்றிட்டு இருக்கேன், இனிமேல் தான் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. தோசை ஊற்றிட்டு இருக்கியா அப்படின்னோடனே அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதோடய அந்த ப்ரொமோவை எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.